வெள்ளிக்கிழமை தள மூழ்கி மல்லிகப்பூவ தலையில் வச்சிருந்தேன். தாவணி மாத்தி போட்டுறத கூட நீ கரெக்டா கண்டுபிடிக்கிறனா, அப்ப நீ எந்த கடையில சரக்கு வாங்கி சாப்பிடுற? இவ்வளவு நிதானத்தோட இருக்க உனக்கு தண்ணிய கலந்து உணவு கொடுத்திருக்கேன், 140 ரூபாய் ஏமாந்து குடிச்சிருக்கேன். இல்ல எனக்கு தெரியும்ல, காப்பர் வயப்பாடு சொல்றேன், இல்ல உண்மையை சொல்லணும்ல, ஏதா இருந்தாலும் பரவாயில்ல. மைசூர்காரரே நல்லா இருக்கீங்களா? ஏய் அப்பா, என்ன 7-8 பேர் நிக்கிறீங்க, மைசூர்காரர் தானால வேற எதுவும் வேலை இருக்கீங்களா? இல்ல அது என்னன்னு தெரியல, அது ஒண்ணும் இல்ல, தப்பா நினைக்கிறது, என்னமோ உள்ள விட்டு குறையறானு நிக்க மாட்டேங்குது. கரமா இங்கிட்டு போட்டோம்னா கிழக்க வருது, கிழக்க ஓட்டா மேற்க வருது, இது திரும்பலாம் அது எடுக்குது, அது திரும்பலாம் இது எடுக்குது. மொத்தத்துல வீடியோ காரனே காணும் சிவராஜு, அதை எங்க மலாந்து கிடக்குறான்னு தெரியல. சரி நல்லபடியா எடுங்க ஆளுக்காள், நீங்க ஓட கேமரா விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கேமரா எடுங்க. நீ என்ன கேமரா எடுக்கிறியா? கேமரா எடுக்கணும்னா கீழே உட்காந்துட்டேன். இருக்கட்டும் மாமா, அதான் சரி மாமா, நல்லா இருக்கீங்களா? அது என்ன மண்டையில எத்த தண்ணி தரும்பு? அவருக்கு மண்டையில தரும்பு, எனக்கு எனக்கு கொண்டையில தழும்புன்னு சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் பரிதாபமாவே கேப்பீலாயா? இல்ல உண்மையை சொல்றேன் கண்ணே, நான் வந்து பொய் பேச மாட்டேன், உண்மையை தான் எதா இருந்தாலும் சொல்லுவேன். ஆனா எனக்கு இந்த கலாட்டர் மட்டும் உனக்கு தெரிஞ்சுச்சா? இந்த சீசன்ல உள்ள இடங்கல அதை பறக்க விட்டுருக்கேன் அவனும் சரி தொலைஞ்ச போது. நான் வந்துட்டேன் இந்த இடத்துக்கு, என் தோழி ஒரு ஆள் வரணுமே. அடியே
அடியே 8 லிட்டர் கிரைண்டர்.
கரப்பது சரிதா அழகான பச்சிகளே ஆளோ என்ன செய்யணும் போட்டு கொடுத்துறேன் சரியா ஒரு பக்கம் போலாமா பார்க்கலாம்